வணக்கம். வாங்க, இன்னைக்கு சவ் சவு காய் போட்டு மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இங்க பாருங்க, காய் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். காய் கட் பண்ணியாச்சுங்க. காயை தோல் சீவிக்கலாங்க. தோல் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் பீல் பண்ணிட்டு கியூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணிக்கலாங்க. இங்க பாருங்க, சவ் சவ் காயை, சவ் சவ் பெங்களூர் கத்திரிக்காய் எதுனா சொல்லலாம். இந்த காயை நான் தோல் சீவி கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி கியூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணி வச்சுட்டு குக்கர்ல வச்சு ஒரு 3 விசில் இந்த காயை வேக வச்சிடலாங்க. நான் வந்து சாதம் வைக்க போறேன். சாதத்துக்கு மேலேயே இந்த காயும் வேக வைக்க போறேன். நீங்க தனியா வேக வைக்கிறதா இருந்தாலும் 3 விசில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. இங்க பாருங்க, இதால 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, இது ரெண்டுத்தையும் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேங்க. இப்ப ஸ்டவ்ல வானல் வச்சிருக்கேன் பாருங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க. மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும். இதால 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க. ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி விதை, தனியா சேர்த்து இதை பொரியுது பாருங்க. வறுத்துக்கலாம். இது கூடவே 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 ஜீரகமும் கொத்தமல்லி விதையும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து அது 2 நிமிஷம் வதக்கிட்டு தேங்காய் துருவல் பாருங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துறேன். சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இதை மிக்சியில எடுத்துக்கலாம் நம்ம அரைக்கிறதுக்கு. இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில அந்த தோரம்பு, ஊற வச்சிருக்க தோரம்பருப்பும் பச்சரிசியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. இங்க பாருங்க, ஊற வச்ச தோரம்பருப்பும் பச்சரிசியும் இதுலயே சேர்த்து அரைச்சிக்கலாம். இங்க பாருங்க, இஞ்சி பச்சை மிளகாய் ஜீரகம் எல்லாம் தேங்காய் எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிட்டேங்க. அத இந்த பாத்திரத்துல மாத்திக்கலாம். இந்த பாருங்க, தண்ணி ஊத்தி அரைச்சி, தண்ணி மிக்சியில தண்ணி ஊத்தி அரை கிளாஸ் எடுத்து மாத்தி வச்சிட்டேன். இங்க பாருங்க, தயிர் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த தயிரை நம்ம மிக்சியில அரைச்சிக்கலாங்க. இங்க பாருங்க, 1 ஓட்டு தான், அவ்வளவுதாங்க. தயிர் திரித்திரியா இல்லாம இத மாதிரி ஓட்டி இது பண்ண வந்துடும். இந்த மாதிரி எல்லா தயிரையும் நம்ம அரைச்சிக்கலாங்க. எல்லாத்தையும் அரைச்சி ஊத்திக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஊத்திக்கலாங்க. இங்க பாருங்க, குழம்புல இப்ப நம்ம அரைச்சி வச்ச மோர், இந்த சீரகம் தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச அந்த இதுல தேவையான அளவு குழம்புக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துடலாங்க. இத கலந்து வச்சுக்கலாம். இப்ப இந்த பக்கம் பாருங்க, சவ் சவ் வேக வச்சிருந்தோம்ல குக்கர்ல விசில் வச்சு 1 விசில், அதையும் இதுல சேர்த்துடலாங்க. தண்ணி சேர்க்கலங்க, காயே தண்ணி விடும்ன்றதுனால. இங்க பாருங்க, ஸ்டவ்ல வானல் வச்சிருக்கேன் குழம்பு தாளிக்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, இப்ப கடுகு சேர்த்துடலாம். கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியுது பாருங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டு
காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறாங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அதையும் சேர்த்து உப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த குழம்பு இதுல சேர்த்துருந்தாங்க. குழம்பு சேர்த்து குழம்பு வர 5 நிமிஷம் கொதிச்சா இறக்கிடலாங்க. இங்க பாருங்க, குழம்பு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு பாருங்க. தயிர் வந்து 2 நாள் புளிக்க வச்ச தயிரா எடுத்துக்கோங்க. புளிக்க வச்ச தயிரா இருந்தாதான் மூர் குழம்புக்கு நல்லா இருக்கும். வெளியிலே வச்சு ஃப்ரிட்ஜ்ல வைக்காம உர ஊத்தி வெளியிலே வச்சு 2 நாள் புளிக்கட்டும். இப்ப குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இப்ப நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. காய் போட்ட சௌ சௌ காய் போட்ட மோர் குழம்பு இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ.